ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் எஃப்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அனிமல்ஸோட ஸ்பெஷல் ஹேபிட்ஸ் பற்றி. நமக்கெலாம் உடம்பு சரியில்லாமல் போனால் நம்ம எங்கே போவோம்? ஹாஸ்பிட்டல் போவோம், டேப்லெட் எடுத்துக்குவோம். ஆடு தனக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் அது என்ன செய்யும்னா, அது சில இலை தலைகளை சாப்பிட்டு அதுவே அதை க்யூர் பண்ணிக்குமா. இப்போ செகண்ட் ஒன்றா நம்ம மாடை பற்றி பார்க்கலாம். மாடு வந்து நம்மளாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இருந்தால் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸை விட்டு பிரிஞ்சால் நமக்கு ரொம்ப அந்த ஃபீலிங்ஸ் அப்படியே இருக்கும். அதே மாதிரி மாடும் தன் தோழர்களை பிரிஞ்சால் ரொம்ப ஃபீல் பண்ணுமா. தேர்ட் ஒன் பாண்டா. நம்ம தூங்குறதுக்கு இந்த தனியாக ஸ்பேஸ் வரும், நான் என் வீட்டில் படுத்தால் தான் எனக்கு தூக்கம் வரும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு உண்டு. ஆனால் பாண்டாவை நம்ம இந்த விஷயத்தில் பாண்டா மாதிரி நம்ம இல்லையே நினச்சிக்கணும். பாண்டா எங்கே எப்போ தூக்கம் வருதோ அது நின்றுட்டு தூங்கிட்டு அப்படி போயிட்டே இருக்குமா. அப்போ பாண்டாவோட ஹேபிட்ஸ் நம்ம பாண்டா மாதிரி நம்ம இருந்தால் நல்லா தான் இருக்கணும் இல்லையா. பூனை வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறோம் இல்லையா, நம்ம பெட்டு, அந்த பூனைக்கு ஒரு ஸ்பெஷல் ஹேபிட்ஸ். பூனையால் உசேன் போல்ட் அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓட முடியுமா. நாய் நம்ம ரொம்ப நன்றியுள்ள அனிமல். நம்ம வீட்டில் நம்ம நாய் வளர்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். நாய் வந்து நாய் வாளையாட்டும் போது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், நாய் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் வலது பக்கம் வாளையாட்டுமா, சோகமாக இருந்தால் இடது பக்கம் வாளையாட்டுமா. அதுக்கப்புறம் நம்ம ரேபிட் பற்றி பார்க்கலாம். முயல், இந்த முயலோடைய ஸ்பெஷல் ஹேபிட் அப்படின்னா, முயலுக்கு வந்து முயலோட கண் வந்து 360 degrees பார்க்க முடியுமா. அது ஏன் அப்படின்னு நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், ஈஸியாக நமக்கே போகிறோம். முயலோட கண் வந்து அந்த தலையில் இருக்கும், அது இப்படி திருப்பினாலே அதுக்கு கண்டிப்பாக முக்காசி தெரிஞ்சிடும், இப்படி திருப்பினா மீதி முக்காசி தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அதுக்கு கரெக்டாக 360 degrees கிடைக்கும், அப்போ அது கரெக்ட் தான். அப்புறம் யானை, யானையை பற்றி ஒரு விஷயம் என்ன, யானை ரொம்ப குண்டாக இருக்கும், யானையால் நீந்த முடியும். ஆனால் அந்த யானை நீந்தி நம்ம நிறைய சினிமாஸில் பார்த்துருக்குறோம், ஆனால் யானையால் குதிக்க முடியாது. 9th one நரி. நரியோட குட்டியை நம்ம பிறந்தவுடனே பார்த்தா 100 gram தான் இருக்குமா, அது காது கேட்காது, கண்ணு தெரியாது. அவங்க நரியோட அப்பா வந்து அந்த நரிக்கு வந்து ஃபுட்டு தேடி அப்படி அங்கே எங்கே போயிட்டு வருவாங்க. அம்மா வந்து அந்த நரியை வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துருவோம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஹியூமன் மாதிரி பக்கத்தில் இருந்து அம்மா பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் நான் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வரிக்குதிரையை பற்றி. வரிக்குதிரை வந்து அழகாக நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தரோட பேசி கம்யூனிகேட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி வரிக்குதிரையாலும் ஒருத்தர் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுமா. அது எப்படின்னா, வரிக்குதிரை நல்ல கோபமாக இருந்தாலோ ஏமாற்றமாக இருந்தாலோ அதை காதுவோட காது வந்து பின்பக்கமாக இருக்குமா. நீங்கள் எப்போமாவது வரிக்குதிரையை பார்த்தீங்கன்னா காது பின்பக்கமாக இருந்தால் அது பக்கத்தில் போயிடவே போயிடாதீங்க. அனிமல்ஸோட ஹேபிட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? உங்களுக்கு நிறையா அனிமல்ஸோட ஸ்பெஷல் ஹேபிட்ஸ் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.